என்னதான் நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு பெஸ்டான சோப், பெஸ்டான லோஷன், பெஸ்டான க்ரீம்ஸ் இந்த மாதிரி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் சில சில சின்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு பேட் திங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பேட் திங்ஸ் கூட பேபியோட ஸ்கின்னுக்கு க்ரியேட் பண்ணாமல் எப்படி அவங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Hi, hello friends, welcome to my channel Baby Care Express. பேபி பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஆல்சோ ப்ரெக்னன்சி ஸ்கின் கேர் இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு பேபி கேர் எக்ஸ்பிரஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேபி ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லா மாமிஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலிடான டிப்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ வீடியோ எண்டில் பேபியோட ஸ்கின்னை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெஸ்ட் டிப்ஸ் ஃபார் பேபி இன்க்ரீஸிங், அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு 6 டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அவங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய மாமிஸ் வந்து கேட்குற ஒரே க்வெஸ்சன் என்னென்னா எப்படி வந்து பேபியோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அவங்களோட காம்ப்ளெக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குது, ஸ்கின் பாடி ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வந்து பெஸ்ட்டான லோஷன், பெஸ்ட்டான க்ரீம்ஸ் இந்த மாதிரி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் சில சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் வந்து நம்ம வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அவங்களோட ஸ்கின் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஒரு பேட் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறதும் அண்ட் ஆல்சோ பேடான ஒரு திங்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எப்படி மாமிஸ் வந்து அவாய்ட் பண்ணி அவங்களோட பேபியோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு திங்காக இருக்குமா, ஸோ இதெல்லாமா பேபியோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நினைப்போம். பட் கிளினிக்கலி டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, இதனால பேபியோட ஸ்கின்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர்ஸே வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் யுவர் பேபி அவுட் ஆஃப் சன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சன்னில் நம்ம பேபியை ரொம்ப எக்ஸ்போஸே பண்ணக்கூடாதுங்க. ஸோ பேபியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஸ்கின். ஸோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு சன்னில் காமிக்காமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சன்லைட் வந்து சன் வந்து அவங்க மேலே விழுகவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு சன்லைட் கூட அவங்களோட ஸ்கின்னை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா அண்டர் 6 மந்த், அதாவது ஒரு 6 மந்த்துக்கு அண்டரில் இருக்க பேபிஸ் கண்டிப்பாக வந்து சன்லைட்டில் காமிக்கவே கூடாது. அண்ட் அப்படியும் உங்களால் தவிர்க்க முடியாமல் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும், சன்னில் நான் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணாமல் வெளியே கூட்டிகிட்டே போகாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியும் உங்களால் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஷேட், அதாவது ஒரு வெயில் படாமல் எப்படிலாம் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியுமோ ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாத் வந்து நல்லா ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இயர்ஸ், நெக்ஸ், இதை நெக் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி பேபியை வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஒரு ஹேட் அந்த மாதிரி போட்டு சன்லைட் எந்த அளவுக்கு அவங்க மேலே படாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரொடெக்டான ஒரு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா யூவி ரேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹார்ம்ஃபுல் ரேஸ். ஸோ அந்த ரேஸ் வந்து பேபியோட மேலே படும்பொழுது அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டாக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சன் எக்ஸ்போஸ் வந்து அதிகமாக பேபிஸை பண்ணாதீங்க, இதனாலையும் அவங்களோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ். ஸோ எந்த அளவுக்கு பேபியை வந்து ட்ரைனஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனஸ் இல்லாமல் பேபியோட ஸ்கின்னை ரொம்பவே பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு பேபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், அதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங். அவங்களோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசராக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நார்மலாக பேபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ஸ்கின் இருக்க பேபிக்கு அப்படின்னா சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த பேச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேச்சஸ், இந்த மாதிரி கிராக்ஸ், இந்த மாதிரிலாம் ட்ரைனஸ்னால வரனால அவங்களோட ஸ்கின் வந்து ஈஸியாக டேன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து டார்க் ஆகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் பேபிக்கு வரும். இதனாலையும் பேபியோட ஸ்கின் வந்து டேன் ஆகிறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களோட பேபியோட ஸ்கின் வந்து நார்மலாகவே ரொம்ப ட்ரை ஸ்கின், ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கு நம்ம நிறைய பெஸ்டான லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல் பேஸ்டான லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகாத ஒரு ஸ்கின்னை வந்து ஹார்ம்ஃபுல் ஆக்காத ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நிறையா பிளான்ட் பேஸ்டு ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் சீட் ஆயில் இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த ட்ரைனஸ்லேருந்துமே நீங்கள் பேபியோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களோட அந்த டார்க் டோன் இதெல்லாம் வராமலுமே அவங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தேர்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பாத், அதாவது ஒரு பாத்திங், அதாவது பாத்திங் கொடுக்கறதுமே ஒரு இம்பார்ட்டண்டான திங். ஸோ இந்த பாத்திங்குமே நம்ம ஒரு ஒரு ரெகுலரைஸ்டு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அதாலேயுமே அவங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். பாத் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாமிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரொம்ப வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து பேபிக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் வந்து சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறனால நிறைய மாமிஸ் வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் தான் வந்து ஹாட் வாட்டராக இருந்தாலுமே நம்ம அதோட டெம்பரேச்சர், அதாவது எந்த டிகிரி செல்சியஸில் கொதிச்சிருக்கு, பாயில் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் பேபிக்கு யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் ரொம்ப ரொம்ப பேபியோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ஸோ இது வந்து நிறைய மாமிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. நம்ம என்ன தான் வந்து ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேபிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பட் ஹாட் வாட்டருமே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் பேபி ஸ்கின். ஸோ இதுவுமே அவங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டார்க் ஆக்கவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வந்து டல் ஆக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பேபிக்கு பாத் கொடுக்குறீங்க அப்படின்னா லூக் வார்ம் வாட்டராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம நார்மலாக அது டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுவும் இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறனால இந்த டைம்லுமே அவங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் இல்லை லூக் வார்ம் வாட்டர் கூட வந்து தேவை கிடையாது. நார்மலாக டேப்பில் வர வாட்டரே போதும். ஸோ கோல்டாக இல்லாமல் நார்மலாக டேப்பில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லூக் வார்மாக தான் வரும். ஸோ அந்த வாட்டரே நம்ம வந்து தாராளமாக பேபிஸ்க்கு இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னுமே நிறையா மாமிஸ் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிங்கனாலும் அது பேபியோட ஸ்கின்னை ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி இல்லை வாட்டர் யூஸ் பண்ணலனாலும் ஜஸ்ட் வந்து ஒரு சாஃப்டான காட்டன் துணியில் கூட நீங்கள் அவங்களோட பேபியோட ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஜென்டலாக வந்து ஹேண்ட்ஸ் அப்புறம் ஃபேஸ் இதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ பாத் கொடுக்க முடியல, என்னால் வந்து பாத் கொடுக்க தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ரெகுலரைஸ்டான பாத்துமே வந்து பேபிக்கு கொடுக்கலாம். பேபிக்கு ஹாட் வாட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நார்மலான வாட்டர், நார்மல் ஹாட் டேப் வாட்டர் இல்லை லூக் வார்ம் வாட்டரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேபியோட பாத் டைம் பார்த்தீங்கன்னா பிட்வீன், அதாவது ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப நேரம் பாத்திங் எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஸை வந்து கம்மியாகும். ஸோ ஸ்கின்னை வந்து ரொம்ப டேர்ன் ஆகும். ஸோ பாத் டைமுமே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பாத்திங் முடித்த உடனே நீங்கள் அவங்களுக்கு கிளாத்தோ இல்லை டைப்பரோ அப்ளை பண்ணுற முன்னாடி நல்லா வந்து அவங்கள ட்ரை பண்ணிடுங்க. அதாவது நல்லா வந்து வெட்ட எல்லாத்தையும் நல்லா தொடச்சு, அதாவது தண்ணி எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு நல்லா அவங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லோஷனோ இல்லை வந்து டைப்பர் க்ரீமோ இல்லை டைப்பரோ என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த ஸ்டெப் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் டோன் டார்க் ஆகாமையும் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் பேபிஸ். ஸோ அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு க்ரீம், ஒரு லோஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமல் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து, அதாவது அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாத ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பேபியோட ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணும், ரொம்பவே டர்ன் ஆகும், அவங்களோட காம்ப்ளெக்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாத ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண பொழுது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், அப்புறம் வந்து கிராக்ஸ் ஆகும், பீல் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதனால் பேபியோட ஸ்கின்னுமே இரிட்டேட் ஆகும், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸுமே வந்து ரொம்ப டார்க் ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் எப்போவுமே நம்ம பேபிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு சூட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லபடியான முறையில் தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேட் திங்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்ல முறையில் தான் ரெடி பண்ணுறாங்க. பட் நம்மளோட பேபிஸ்க்கு எந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுதோ அதுதான் நம்ம யூனணும். அண்ட் இந்த மாதிரி கரெக்டான ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல இருக்க இந்த டார்க் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்வான்டான அவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகாத ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டான ப்ராடக்டாக அவங்களோட பேபிஸ்க்கு செட் ஆகிறத யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சில காமன் இரிட்டேஷன்ஸ் கூட வந்து அவங்களுக்கு அலர்ஜி கண்டென்ட் வந்து கொண்டுட்டு வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சலைவா க்ரியேஷன், அதாவது ஒரு சலைவானாலேயும் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் வந்து டார்க் ஆகும். அப்புறம் வந்து டயப்பர்னாலையுமே வந்து டயப்பர் அந்த ஒரு வெட்னஸ்னாலையுமே பேபியோட ஸ்கின் வந்து டார்க் ஆகும், காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் வந்து நிறைய சோப்ஸ் கண்டென்ட்டான ஒரு சோப் இல்லை வந்து டிடர்ஜென்ட், அப்புறம் வந்து டைஸ், அப்புறம் பர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரியான சில சில லோஷன்ஸ் இதெல்லாம் கூட அவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டார்க் காம்ப்ளெக்ஸும் பேட் காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இந்த டார்க் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்கின் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 100 டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நெயில் க்ரோத். அதாவது பேபியோட நெயில்ஸுமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸில் ஒரு மார்க்கோ இல்லை வந்து பாடியில் வந்து மார்க் அந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. ஸோ இவன் வந்து நெயில் வந்து சின்னது தானே அப்படின்னு நம்ம நினப்போம், பட் அதுவுமே அவங்களுக்கு மார்க் போட்டு அது ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி ஆகி அதுவுமே அந்த பிளேஸை வந்து ஒரு டார்க் காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம நெயில்ஸ் க்ரோத் அதை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இவன் அவங்க வந்து நியூபார்னாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு 5 இயர்ஸ் கிட்டாக இருந்தாலுமே சரி, இந்த நெயில் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து இம்பேக்ட் பண்ணும். அது வந்து ஒரு நல்ல மார்க் மாதிரி உங்களுக்கு விழுந்துடும். ஸோ அந்த ஒரு டார்க் ஸ்பாட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்குமே டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் பேபியோட நெயில் க்ரோத்தையுமே வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நல்லா நெயில்ஸ் வந்து க்ரோத் ஆகிடுச்சுன்னா அதையுமே கட் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹீட் ரேஷஸ். ஸோ பேபியோட ஸ்கின்னை வந்து ஹீட் ரேஷஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஓவர் ஹீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா பேபியோட ஸ்கின்னை ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸை வந்து ரொம்ப டார்க் ஆகும், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து டேர்ன் ஆகிற அளவுக்கு நிறைய சான்சஸும் இருக்கும். ஸோ இந்த ஹீட் ரேஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணும். அப்புறம் அந்த ரெட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்டாக சேஞ்ச் ஆகும். ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்ல டோனில் இருக்கவங்கள ரொம்ப டார்க் டோனாக சேஞ்ச் பண்ணுறதுக்குமே இந்த ஹீட் ரேஷஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஹீட் ரேஷஸ் வராமல் பேபியோட ஸ்கின்னை நம்ம ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க ரொம்ப ஹீட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னை வந்து ஐ மீன் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை வந்து நல்லா கூலாக வச்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான காட்டன் கிளாத்ஸ், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு இன்டேக் கொடுக்கும்போது நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ப்ராடக்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஹீட் ரேஷஸ்லேருந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மர், சரியான சம்மர், பயங்கரமான ஒரு வெயில் வந்து அடிக்குது.
ஸோ இந்த டைமில் இந்த ஹீட் ரேஷஸ் வரதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேபியோட ஸ்கின்னை அண்ட் ஆல்சோ அவங்களோட ஹெல்த்தையுமே வந்து ரொம்ப நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதனாலையும் அவங்களோட ஸ்கின்ல வர அந்த டார்க் டோன், அந்த டார்க் காம்ப்ளெக்ஸ் இதுலேருந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்ப்ளெக்ஸ், நம்ம என்ன தான் வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணனாலும் இந்த மாதிரியான டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்த இந்த எல்லா பாயிண்ட்ஸ், இந்த எல்லா டிப்ஸுமே பாயிண்ட்ஸ் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களோட காம்ப்ளெக்ஸை ஒரு பெஸ்டான காம்ப்ளெக்ஸாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா டிப்ஸுமே, இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேபியோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ண முடியும், டார்க் ஆகாமல் நம்ம ரொம்பவே ஈஸியாக பாதுகாக்கலாம். நிறைய மாமிஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லேருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, டார்க் காம்ப்ளெக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான பாயிண்ட் அண்ட் ரொம்பவே சிம்பிளான பாயிண்ட். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே அவங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பேபிஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் டோன் வந்து உங்களோட பேபிஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் மாமிஸ், இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு பேபி கேர் எக்ஸ்பிரஸ் சேனல். அண்ட் இதே மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு பேபி கேர் எக்ஸ்பிரஸ் சேனல். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்ட் அண்டர் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீனா. தேங்க்யூ, பாய்.